हर हर शं जय जय श हर हर पर जय जय மகா சிவராத்திரி என்பதே மிக அற்புதமான ஒரு நாளாகும் இந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபூஜை செய்து வழிபடுவது பாவங்களை போக்கி முக்தியை தருவதுடன் வாழும் காலத்தில் அனைத்து விதமான நலன்களையும் பெற்றுத்தரும் சிவனின் பரிபூர்ண அருளை பெற வேண்டும் என்கிறவர்கள் இந்த நாளில் மிகுந்த பக்தியுடன் விரதமிருந்து வழிபடுவார்கள் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறும் அபிஷேகங்கள் பூஜைகள் என அனைத்தும் விசேஷமானதாகும் மிக உயர்வான மகா சிவராத்திரி அன்று அளவில்லாத மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் மகா அபூர்வமான யோகங்களும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் ஒன்று கூட உள்ளது இதனால் தவறவிடக்கூடாத ஒரு முக்கியமான நாளாக மகா சிவராத்திரி விழா அமைய உள்ளது என்னென்ன யோகங்கள் ஒன்று சேரப்போகின்றன இவற்றின் சிறப்பு என்ன அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் வரும் விரத நாட்களில் மிகவும் முக்கியமான மகா சிவராத்திரி சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாளாகும் அதிலும் இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் அபூர்வமானதாகும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நாளில் அரிதாக நான்கு யோகங்கள் ஒன்று கூட உள்ளன இதனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது மிகவும் அரிதான இந்த விரதம் விரதமிருந்து வழிபட்டால் வெற்றியையும் செல்வ செழிப்பையும் குறைவல்லாமல் பெறலாம் அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் தேடி வரும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அது சிவனை வழிபடுவதற்கு உரிய நாளாக மட்டுமன்றி பல அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்குரிய நாளாக இருப்பதால் இந்த ஆண்டு வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது இது அபூர்வமாக வரக்கூடிய சிவராத்திரி என்பதால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வேண்டிய வரங்களை பெற அனைவரும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடலாம் மகா சிவராத்திரி நாளில் அப்படி என்ன அற்புதமான யோகங்கள் ஒன்று சேர போகின்றன என்பதை அறிந்து கொள்ள சர்வசித்தி யோகம் யோகம் சிரவண நட்சத்திர சுக்ர பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆகிய ஐந்து விதமான சிறப்புகள் ஒன்று கூட உள்ளன தொழில் வேளையில் முன்னேற்றம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ சிறப்பான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைப்பதற்கு அருள் செய்யக்கூடிய மிக முக்கியமான நாள் சுக்கரவார பிரதோஷ நாளாகும் சர்வர்த்த சித்தி யோகம் என்பது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும் அதேபோல் சிவயோகம் என்பது தியானம் மந்திர ஜபம் ஆகியவற்றை கைகூட வைக்கும் யோகமாகும் நான்கு யோகங்களின் சிறப்புகள் அதி அற்புதமான இந்த யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் பக்தியுடன் சிவனுக்கு விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வது இரண்டு மடங்கு பலனை தரும் சிவயோகம் நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இது சிவனின் பரிபூர்ணமான அருளை பெற்று தருவதுடன் வீட்டில் அனைத்து விதமான மங்கலங்களும் நிறைவுடன் இருக்கச் செய்யும் அதேபோல யோகம் என்பது விநாயகப் பெருமானுக்கு உரியதாகும் இவரை தடைகள் அனைத்தையும் விளக்கக்கூடியவராவார் யோக நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வீட்டில் செல்வ வளத்தை மேலும் மேலும் பெருக்கச் செய்யும் சிரவண நட்சத்திர என்பது சனி பகவானுக்குரியதாகும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த நாளில் சனி பகவானையும் அவருடைய குருவான சிவபெருமானையும் வழிபடுவது புதிய தொழில் அல்லது காரியங்களை துவங்குவது பொருட்கள் வாங்குவது ஆகியன மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் வார பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் என்பார்கள் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியுடன் சுக்கரவார பிரதோஷமும் இணைந்து வருகிறது இந்த நாளில் சிவனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி மேல் வெற்றி குவியும் இவன் மற்றும் பார்வதி இருவரையும் வணங்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்